படத்துலேருந்து ட்ரீசர் விட்டுருக்கானே சொல்லுவாங்க. 1943 எப்படி இருந்தோ வெள்ளக்காரங்களை பற்றி கதையை காட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம கௌதம் வாசுதேவன் அவர் தான் வந்து பேக்ரவுண்டில் அந்த ட்ரீசரில் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஒரு நடுக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டில் போயிட்டுருக்காங்க. யாருன்னா நம்ம தலைமை யோகி பாபா அவர் தான் வந்து ஓட்டிகிட்ருக்காருன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஃபேமிலிஸை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. யாருன்னா நம்ம யோகி பாபா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடுக்கடலில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அதில் நடக்கிற சுவாரஸ்யமான கதை தான் போட் அப்படின்னு சொல்லி ட்ரீசர் பார்க்கும்போதே நல்லா புரியுது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, இன்னொரு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த போட்டுக்குள்ளே நல்லா போயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ யோகி பாபு கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நடுக்கடலில் வந்து போட்டு நின்று ஒரு சில டைமில் அப்போ யோகி பாபு நடுக்கில் இறக்கி விட்டு ரெடி பண்ண சொல்லி இறக்கி விட்டுருவாங்க. அப்போ ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபேமிலிஸ்க்கும் பிரச்சனை நடக்கும். அங்கே பிரச்சனை நடக்கும்போது என்னென்ன விஷயம் நடக்குது, யாரோ ஒருத்தர் நடுக்கடலில் இறங்கினாதான் இனி போட்டு ஓடும் அப்படின்னு சொன்ன உடனே தான் யோகி பாபா இறக்கி விடுவாங்க. அதுக்கு அந்த தான் வந்து ட்ரீசரே காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்டில் போட்டு விடுங்க. இந்த படத்துக்கு ஜிப்ரான் அவங்க மியூசிக் போட்டுக்கன்னு சொல்லுவாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு மியூசிக்கு கேட்கும் போது தரமாக பண்ணியிருக்காங்க சொல்லணும். யோகி பாபு இவ்வளோ சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இது ஃபுல்லாக வந்து கிரீன் ஸ்கிரீன் எடுத்தாங்களா இல்லை நேச்சுரலாக எடுத்தாங்களான்னு சொல்லி கெஸ் பண்ணாத அளவுக்கு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிரீன் ஸ்கிரீனில் எடுத்த மாதிரி தான் தெரியுது தனியாகவே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபுவை கண்ணை வச்சு மிரட்டுறாரு. அந்த போட்டு அந்த இடத்துல நிற்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா சுறா வந்து ரவுண்டு கட்டிட்டு தான் அந்த போட்டை இதை வந்து டீசலில் காமிச்சிருக்காங்க. ஒரு இறை தேடிக்காக அந்த நாலு பேர் அந்த போட்டில் இருக்கவங்க 12 பேர்த்தையும் சாப்பிட்றதுக்காக அந்த சுறா வந்து ரவுண்டு கட்டிடுச்சு போட்டில். அந்த சுறா வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணிடுதுன்னா அவங்கள உடச்சி எப்படியாவது நம்ம சாப்பிடணுன்னு சொல்லி ஒரு போட்டில் வந்து சென்டரில் ஒரு அட்டியை போட்டு விட்டுருது. போட்டு ரெண்டாக பிளந்துருதுன்னே சொல்லாங்க. இந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான்னா ஒரு இது பிளானாக போடுறான், இவனை யாரோ ஒருத்தரை வந்து இறக்கி விடணும், அது நம்ம சுட்டு வந்து கண்டிப்பாக ஒருத்தனை இறக்கணும், ஒரு சின்ன பையனை இறக்கி விட்டால் கண்டிப்பாக அந்த போட்டு யோகி பாபு வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை வந்து இது பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்க. இந்த படத்தோட இது பண்ணி பார்த்தீங்கன்னா புலி தான், புலி இந்த மாதிரி படம்லாம் எடுத்தார் பாருங்கள், அவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கசட தவிர அந்த படத்தை எடுத்திருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இது பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காங்க. யோகி பாபு நீச்சல் அடிச்சுட்டு வந்து எப்படியோ போட்டை ரெடி பண்ணிடுறாரு. அந்த வெள்ளக்காரனுக்கு போட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கரமாக பிரச்சனை வருது. என்றைக்கோ ஒரு நாள் இந்த பாட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களாடா, இவ்வளோ வாய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ட்ரீசரில் சொல்லுவாங்க. ட்ரீசர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. இதான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த ட்ரீசர் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. இது ட்ரெய்லராக விட்டுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்னே சொல்லுவாங்க. இன்றைக்கி 4 ட்ரெய்லருக்கு மேலே வந்திருக்குது. கடைசியாக யோகி பாபு சித்திரம் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, அவர் செத்துட்டாரா என்னன்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. பிக் பாஸ் அப்படின்னா சரி, இந்த மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தாலும் ஒன்று ஒன்று கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.